அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வலுமா ஹலகல்லாஹு தஆலா நூரி, அல்லாஹு தஆலா முதலில் என் ஜோதியை படைத்தான் என்று கூறினார்கள். மேலும் லௌலாக லமா ஹலக்துல் அக்வான், நீங்களே இல்லையானால் பிரபஞ்சங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் எனவும் சொல்லப்படுகிறது. ஆதலால் முதலில் கூறப்பட்டதை கொண்டு எம்பெருமானார் ஆத்துமார்த்த யதார்த்தங்களின் யதார்த்தமாக உள்ளார்கள் என்பதும், அடுத்து கூறப்பட்டதை கொண்டு எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிரபஞ்சம் அல்லது சிருஷ்டிகளின் யதார்த்தங்களின் யதார்த்தமாகவும் உள்ளார்கள் என்பதும் அறிய கிடைக்கிறது. எனவே எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அகண்டாகண்ட சுய ஜோதியும், சுயம் பிரகாசமும், சுயம்பு மூர்த்தியும், அகண்டாகார வடிவமும் ஆவார்கள். எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள், அனமின் நூரில்லாஹி வ குல்லு ஷேயின் மின் நூரி, யான் இறை ஒளியிலிருந்துள்ளேன், மற்றெல்லா பொருள்களும் சிருஷ்டிகளும் என் ஜோதியிலிருந்தே உண்டாயின என்று கூறினார்கள். இதனால் எம்பெருமானாரே எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தியவர்கள் என்பது தெளிவு. ஞானத்தை விளங்கியவர்களே இதை விளங்குவர். அறியாதார் ஈனமாய் பேசி அறிவு கெட்டு மாளுவர். இது சிஃபாத், பண்புகள் உடைய மர்த்தபா, தரம் ஆகும். இது ஹக்காகிய இறை தன்னுடைய தாத் என்னும் பிரணவத்தையும், சிஃபாத் என்னும் பண்புகளையும், மற்றுமுள்ள சிருஷ்டிகள் அனைத்தையும் ஒன்று ஒன்றை விட்டு நீங்காதவாறு தொகையாக அல்லது மொத்தமாக அறியும் படியாகும். சங்கை மக ஷேகநாயகம், குதுபுஸ்ஸமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அஸ்ஸையீது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து.